அனைவருக்கும் வணக்கம். நான் தயாபரன் கலைநீதன். இந்த கோர்ஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பற்றினது, அதாவது ஆர்டினோ பற்றினது. இந்த கோர்ஸை வந்து நாங்கள் 5 செக்ஷனாக பிரிச்சிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நீங்கள் ஒவ்வொரு ப்ரொஜெக்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்ஸ்லேயும் நாங்கள் செய்கிற ப்ரொஜெக்ட்ஸில் இருந்து நாங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி தான் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸில் முதலாவது செக்ஷனில் நாங்கள் வந்து எப்படி ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கலாம் என்றதை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி ஹலோ வேர்ல்டை யூஸ் பண்ணுறோமோ, அதாவது ஃபஸ்ட்டாக நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் செய்து பார்த்து ஹலோ வேர்ல்டை எப்படி ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறோமோ, அதே மாதிரி ஹார்ட்வேர் சைட்டில் நாங்கள் வந்து ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறது தான் வந்து எங்களுடைய முதல் ப்ரொஜெக்டாக இருக்கும். ரெண்டாவது செக்ஷனில் நாங்கள் என்ன செய்வோம்னா, ஒரு தீஃப் டிரெக்ஷன் அலாம் ஒன்று செய்வோம். யூஸிங் பிஐஆர் சென்சர், பெசிவ் இன்ஃபாரட் சென்சர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் எப்படி ஒரு ஆள் நடமாட்டத்தை கண்காணிக்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று செய்யலாம்ன்றதை நாங்கள் ரெண்டாவது நாளில் பார்ப்போம். மூன்றாவது நாளில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்ண்டா, டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் யூஸிங் TMP36 சென்சர். அதாவது ரூம் டெம்பரேச்சரை நாங்கள் எப்படி ஒரு சென்சர்ஸை யூஸ் பண்ணி எடுத்து அதை எப்படி எல்இடிஸை யூஸ் பண்ணி ரீப்ரசன்ட் பண்ணலாம்ன்றதை வந்து மூன்றாவது நாளில் பார்ப்போம். அதே நேரம் எப்படி ஒரு சிம்பிள் மோட்டார் கண்ட்ரோலர், அதாவது நாங்கள் இப்போ ரோபோட்டிக் கார் செய்ய போகிறோம்டா, ஒன்னோ யூஸ் பண்ணி ஒரு ரோபோட்டிக் கார் செய்ய போகிறோம்ண்டு செய்ய போகிறோம்டா அதோட மோட்டர்ஸை வந்து அதோட ஸ்பீட்ஸை நாங்கள் கண்ட்ரோல் கூட்டி குறைக்க வேண்டியிருக்கும். அதாவது அது டேர்ன் ஆகும்போது லெஃப்ட் சைடு மோட்டர் இந்த ஸ்பீடை கூட்டியோ இல்லை ரைட் சைடு மோட்டர் இந்த ஸ்பீடை குறைச்சோ ஒரு பக்கம் திரும்ப வைக்க வேண்டியே இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மோட்டார் கண்ட்ரோலர் எங்களுக்கு தேவைப்படும். அதை எப்படி சிம்பிளாக நாங்கள் ஒரு டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி செய்யலாம்ன்றதை மூன்றாவது நாளில் பார்ப்போம். நாலாவது நாளில் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர்ஸ் செய்வோம். அல்ட்ராசோனிக் சென்சர் அண்டு சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி, சர்வோ மோட்டர்ஸ்ன்றது நாங்கள் நாலாவது செஷனில் பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்து வந்து அஞ்சாவது செஷனில் ஆட்டோமேட்டிக் நைட் லேம்ப், ஆட்டோமேட்டிக் நைட் லேம்ப் அதாவது இருட்டான நேரத்தில் தானாக ஒளிரக்கூடிய ஒரு லேம்ப் செய்வோம். அதே நேரம் கேஸ் லீக் டிரெக்ஷன், வீடியோவில் ஏதாவது கேஸ் லீக் ஆச்சுன்னா அதை எப்படி டிரெக்ட் பண்ணி அலர்ட் பண்ணலாம் என்ற ஒரு சிஸ்டம் என்ற பற்றின ஒரு சிஸ்டம் ஒன்று செய்வோம். இவ்வளோ ப்ரொஜெக்ட்ஸுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளே இருந்தால் நல்லா. இப்போது நாங்கள் ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு குட்டி டிஸ்பிளே இருக்கும். அதே மாதிரி மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்கும். அதேமாரி எங்களுடைய ப்ரொஜெக்ட்ஸுக்கும் எப்படி ஒரு டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணலாம் என்றதை நாங்கள் இந்த அஞ்சாவது செக்ஷனில் பார்ப்போம். அதே நேரம் பிரெட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா நேரமும் நாங்கள் சோல்டர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ப்ரோட்டோடைப் செய்யும்போது நாங்கள் எப்படி ஜம்போ வயர்ஸ் பிரெட் போர்டுன்ற ஒன்று இருக்குது, சும்மா கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு போர்டு, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது எல்லாத்தையுமே நாங்கள் அஞ்சாவது செக்ஷனில் பார்ப்போம். இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்கள் ஒரு ஆர்டினோவில் ஒரு 90-80 வீதமான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை தாண்டி நீங்கள் அட்வான்ஸாகவும் படிக்கலாம். அதுக்கான ரிசோர்ஸஸும் வந்து நாங்கள் அஞ்சாவது செக்ஷனில் கீழே ப்ரொவைட் பண்ணுவோம்.